அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் செவன்த் இங்கிலீஷ் செகண்ட் டம்மில் இந்த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் உள்ள வார்ம் அப் பார்க்க போகிறோம். இவங்களாம் உங்களுக்கு சில படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே தெரியும். டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் திங்க் அண்ட் ஆன்சரில் ஒரு மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் என்சிசி? இப்போ உங்களுக்கு என்சிசினா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். என்சிசின்னா அந்த தேசிய மாணவர் படை. இப்போ நம்ம அதுக்கு கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். வாட் ஆர் த அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் என்சிசி? அதாவது மவுண்டன் ட்ரிக்ஸ் அண்ட் எக்ஸ்பிடிஷன், ட்ரிங்க்ஸ், பேராசைலிங், சைலிங், கேமல் சஃபாரி. அதாவது மவுண்டைனாக மலையேற்றங்கள் அண்டு மலை பயணங்கள், ட்ரெக்கிங் மலையேற்றங்கள், அந்த பாராசைலிங் அதுவும் ஒரு சாகச விளையாட்டு தான். சைலிங் அப்படின்னா படகோட்டுதல், அதாவது கேமல் ஒட்டக சவாரி, இதுதான் அதை சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்று பாருங்கள், வாட் வென் கேன் யூ ஜாயின் த என்சிசி? அதாவது நீ எந்த வயசில் அதில் என்சிசியில் சேரலாம் அப்படி கேட்டிருக்காங்க. த மினிமம் ஏஜ் லிமிட் ஜாயின் என்சிசி இஸ் 13 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு 26 இயர்ஸ். அதாவது 13 வயசுலேருந்து சேரலாம், மேக்ஸிமம் 26 வயசில் சேரலாம்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த மோட்டோ ஆஃப் என்சிசி? யூனிட்டி அண்ட் டிசிப்ளின். அதாவது ஒற்றுமையும் அண்ட் ஒழுக்கமும் அதை கற்றுக்குறோம், அதான் அதோட மோட்டோன்னா ஒரு குறிக்கோள் நோக்கம்னு சொல்லலாம். திங்க் அண்ட் ஆன்சர். அதாவது ஒய் டூ வி நீட் அட்வென்ச்சர்ஸ் இன் லைஃப்? நம்ம வாழ்க்கையில் ஏன் அட்வென்ச்சர்ஸ் லைஃப் ரொம்ப முக்கியமானு கேட்குறாங்க, ஏன் தேவைன்னு கேட்குறாங்க. இட் ஹெல்ப்ஸ் பீப்புள்ஸ் கெட் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் கிரியேட் நியூ அண்ட் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் வித் த வேர்ல்டு அண்ட் தோஸ் அரௌண்ட் தம். நம்ம ஒரு வீரதீர சாகச விளையாட்டுகள் மூலம் அந்த உலகத்தில் உள்ள மக்களோட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் நீடித்த உறவு வச்சுருக்க இந்த லைஃப் இந்த அட்வென்ச்சர்ஸ் கேம் வந்து பயன்படுகிறது. அடுத்த லாஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்கள், டூ யூ லைக் அட்வென்ச்சர்ஸ், ஒய்? உனக்கு அந்த அட்வென்ச்சர்ஸ் கேம் பிடிச்சிருக்கா ஏன்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஐ லைக் அட்வென்ச்சர்ஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் வென் ஐ லுக் பேக் அட் த அட்வென்ச்சர்ஸ் இன் மை லைஃப், ஐ ஃபீல் எ சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அண்ட் ஐ ஃபீல் ப்ரௌடு ஃபார் வாட் ஐ ஹவ் டன். அதாவது அக்கம்ப்ளிஷ்மெண்ட் தான் ஒரு சாதனை. ஆமாம், என்னோடய வாழ்க்கையில் பின்னாடி நினச்சி பார்ப்பேன், நம்ம புரிஞ்ச சாதனைகளை வந்து நினச்சி ஒரு பெருமையோடு நினச்சி பார்க்குறதுக்கு இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் டஸ் என்சிசி கான்டாக்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டி? ஏன் வந்து இந்த மாதிரி வீரசீர சாகச விளையாட்டுகளை இந்த தேசிய மாணவர் படையில் வச்சுருக்காங்க அந்த ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. த ஹோல் எய்ம்ஸ் டு இன்கல்கேட், அதாவது இது இதன் மூலம் அவங்க என்ன கற்பிக்கிறாங்கன்னா, அவங்களோட நோக்கம் எய்ம் என்னன்னா, எ ஸ்பிரிட் ஆஃப் அட்வென்ச்சர், ஒரு சாகச விளையாட்டை தூண்டவும், டெவலப்பர் ஸ்டெமினா, ஒரு சகிப்புத்திறமை வளர்த்துக்கொள்ளவும், இண்டூரன்ஸு, டிசிப்ளின், கரேஸ், எஸ் டிட்டர்மினேஷன், காமரேட்ஷிப், லீடர்ஷிப், லீடிங் டு டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் டீம் ஸ்பிரிட். அதாவது நம்மக்கிட்ட ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம், ஸ்டெமினா, அதாவது சகிப்புத்தன்மை, மற்றவோட ஒத்து போகிறது, ஒரு தன்னம்பிக்கை, டிட்டர்மினேஷனாக உறுதி, காமரேட்ஷிப்னால் மற்றவங்களோட தோழமையோடு இருக்கிறது, தலைமைத்துவம், இந்த மாதிரி பண்புகளை வளர்க்குறதுக்கு, டீம் ஸ்பிரிட்டு அதாவது ஒரு கூட்டு முயற்சியை வளர்க்குறதுக்கும், ஒரு தன்னம்பிக்கை வளர்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அதில் வச்சுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது சேனல் கூட பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மற்றவங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், வீட்டில் இருங்க, பத்திரமா இருக்க, பாதுகாப்பாக இருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.